Hi friends, welcome to Shiva Sham channel. நீங்க பார்க்க போறதுன்னா எப்படி ஒரு அழகான டிக் டாக் சில்க் த்ரெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சில்க் த்ரெட், டிக் டாக் வித் பிளாஸ்டிக்ல, கட்டர், க்ளூ, ஸ்டோன் லேசஸ். இதுக்கு முன்னாடி யார் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவும் இன்பாக்ஸில் கிடச்சிடும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து மொத்தமாக 25 தடவை சுற்றிடுங்க. ஓகேங்களா? இது வந்து இது பேர் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ஸ்டான்சஸ். நிறையா பேர்த்துக்கு எடுக்க தெரியல. இது எப்படி ஃபுல்லாக நீங்கள் கையில் தூக்கி கட் ட்ரிம்மர்னு சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்டான்சஸ் கிடச்சிடும். இது நீங்கள் க்ளூ எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எடுத்து தேய்ச்சிருங்க. சுத்திங்கன்னா அது ட்ரை ஆயிரும். இதான் சில்க் த்ரெட் ஸ்டான்சஸ். நான் 25 தடவை சுற்றினேன். அதனால் இது வந்து எனக்கு வந்து 25 த்ரெட்டு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் 5 தடவை சுற்றினீங்கன்னா உங்களுக்கு 5 தடவை உங்களுக்கு 5 த்ரெட் ஆஃப் பண்ணணும். இது டிக்டாக் கிளிப்பு மார்க்கெட்லேயே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்படி இருக்கும். இந்த சில்வரை நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா இந்த கேப்பில் உங்கள் ஃபிங்கரை விட்டு கீழே டவுன் பண்ணுங்கள். டவுன் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கரை இதுக்குள்ளே விட்டு இது இப்படி இடி இப்படி சைடாக அப்படி இழுத்தீங்கன்னா இந்த கிளிப்பு ரிமூவ் ஆகிடும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த கர்வ் இந்த கேன் நான் ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம சென்டரில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கர்வில் எட்ஜஸ்டில் க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டுட்டு சில்க் த்ரெட் ஸ்டான்சஸ் எடுத்துகிட்டு சில்ஸ் எடுத்துகிட்டு ஃபேஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் த்ரெட்டை எடுத்து நீட்டாக ஒட்டிடுங்க. இப்போ பேக் சைடு திருப்பிடுங்க. அப்படியே திருப்பிட்டு பேக் சைட்லேயும் இதுக்கு இப்படி பின்னாடியே கம் போட்டுட்டு இப்படி ஒட்டிடுங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த கர்விங் பார்ட்டுக்கு வரும். இந்த இடத்துல கம் போட்டு ரொம்ப போட்டிங்கன்னா அது கையால் எடுத்துடலாம். திருப்பி எடுத்து இப்படி நீங்கள் ஒட்டிடுங்க. 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 திருப்பிட்டு ஃபினிஷிங் ஆகும் போது இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்படி தேய்ச்சிடுங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரிம்மரை வச்சு கட் பண்ணிடுவோம். இருக்கா கட் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இதே மாதிரி தான் நம்ம இப்போ இந்த பக்கமும் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்படி சிங்கிள் சிங்கிளாக வரும். அதுக்கு இந்த ஓரத்தில் இப்படி கம்மு போட்டு ஒட்டிடுங்க. உங்களுக்கு இப்போ குட் ஃபினிஷிங் கிடச்சிருக்கும். இதே மாதிரி தான் இப்போ இந்த பக்கமும் நம்ம கவர் பண்ண போகிறோம். த்ரெட் எடுத்துட்டு இதே மாதிரி அப்புறம் இந்த பக்கமும் நம்ம பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு போட்டுட்டு திருப்பிட்டு
திருப்பி பேக் சைடில் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களோட ஃப்ரண்ட் சைடில் க்ளூ போட்டுட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். திருப்பி இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா இது ஆயிடும். நெக்ஸ்ட்டு இடி கட் பண்ணிடுங்க. இந்த இப்போ முடிச்சிட்டோம். இப்போ சென்டரில் நம்ம முடிக்க போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டர்லேயும் த்ரெட்டு இப்படி இப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா க்ளூ அப்ளை பண்ணி திருப்பி தடவிக்கோங்க. எனக்கு வரல. இப்படி நீங்கள் அழகாக ரோல் பண்ணிடலாம். ஐடியாலாம் ஃப்ரீயாக ரோட் பண்ணுறேன்னு பாருங்க. நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இதையும் திருப்பி ட்ரிம்மரை வச்சு ஒரு கட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒரு சில் த்ரெட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டோன் லேஸ் விடணும். ஸ்டோன் லேஸ் பார்த்தீங்கன்னா நான் அடி வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஸ்டான்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 times நீங்கள் ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 times த்ரெட்டு கிடச்சிரும், த்ரெட்டு வந்துடும். பின்னாடி க்ளூ போட்டு சில் த்ரெட்டை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா அது கொஞ்சம் இதுவாயிரும். இறுக்கியாக இது ஒவ்வொன்றா சுற்ற ஆரம்பிச்சிருங்க. எப்படி சுற்றிட்டே ஒவ்வொரு இதுக்கு நடுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்லையா சுற்றணும். நம்ம கேப்பில் தான் சுற்றணும். இப்போ த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரிலாம் வரணும். ஒன்று மட்டும் ஒன்றுபடி ஃப்ரெண்டாக இது ஆகவே கூடாது. இப்படிதான் நீங்கள் ரேப் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுவும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான டிக்டாக்லேயும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே க்ளூ போட்டு விட்டிருங்க. ஓகேங்களா? ஒரு தடவை இந்த இடத்துல நம்ம சில் த்ரெட் இதுக்கு மேலே ஒட்டினால கொஞ்சம் லைட்டாக கம் போட்டு தடவி விட்ருங்க. நான் அப்படின்னா ஃபிக்ஸுன்னு ஒட்டிக்கும். உனக்கு ஒரு அழகான சில் த்ரெட் டிக்டாக் கிளிப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம இந்த டிக்டாக் மாட்டணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் இதுக்கு கேப் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எப்படி டிக்டாக் இப்படி தான் இருக்கும். இப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்க கேப்பில் விடுங்க. விட்டுட்டு விட்டிங்கன்னா இதை ஒரு கையில் பிடிச்சிட்டு இதை இப்படி பிடிச்சி நீங்கள் பெண்ட் பண்ணணும். இதை மாட்டிடுங்க. இதை பிடிச்சிருங்க. இதை பிடிச்சிட்டு பெண்ட் பண்ணணும். பார்த்தீங்களா யூ மாதிரி பெண்ட் ஆகுதா? இது மாதிரி தான் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆனோடனே இங்கே ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் விட்டுருங்க. இப்போ நம் மாட்டிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான சில் த்ரெட் டிக்டாக் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது இந்த இந்த மாடல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இருங்க. நீங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.